ஜோதிடகேசரி அன்பர்கள் அனைவருக்கும் முதற்கண்ணின் வணக்கம். 2023 பிப்ரவரி மாதத்தினுடைய ராசி பலன்களை பார்த்து கொண்டிருக்கோம். அந்த வரிசையிலே துலாம் ராசியை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். துலா ராசியை பொறுத்தவரை எப்பயுமே வந்து விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை உள்ளவர்கள், சில விஷயங்களில் வந்து ஒரு கொள்கை முடிவு எடுத்தாச்சுன்னா அதிலிருந்து மாறாதவர்களாகவும் இருப்பீர்கள். ஏன்னா விட்டு கொடுக்குங்கிறது வேறு, ஒரு கொள்கை முடிவு எடுக்கிறங்க வேறு, ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசங்கள் இருக்குது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு கொள்கை முடிவு எடுத்துகிட்டு அதிலேருந்து மாற மாட்டேங்க, ரொம்ப தைரியமும் துணிச்சலும் எந்த விஷயத்தையும் செய்து முடிக்க வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலைகளும் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் உங்களுடைய வளமான வாழ்க்கையை மென்மேலும் விருத்தி ஒரு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொள்வீர்கள். அப்படிப்பட்ட இந்த துலா ராசிக்காரங்க எப்பயுமே வந்து மனிதாபிமானத்தை பார்த்து வளமாக வாழக்கூடிய இந்த ராசிக்காரங்க நீங்கள், உங்களுக்கு வந்து இந்த மாதத்தில் வந்து நான்காம் இடத்தில் சுகஸ்தானத்தில் சனி உட்கார்ந்திருக்காரு. அதோட உங்களுடைய லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் வந்து சனியோடு இணைந்திருக்கிறார். இப்போ இந்த மாதிரி காலங்களில் வந்து ஏற்கனவே சனி உங்கள் வீட்டை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படி பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் உடல் ரீதியான பாதிப்புகளும் உங்களுக்கு வந்து நிறைய அடிக்கடி வைத்திய செலவுகள், மருத்துவ ரீதியான கஷ்டங்களெல்லாம் இப்போ வந்து நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. இதிலிருந்து ரொம்ப விரைவில் வந்து விடுவிக்கப்படக்கூடிய சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு வர்றதுனால அதை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டியதில்லை. அதே போல் உங்களுடைய தனஸ்தானத்தை வந்து உங்களுக்கு வந்து தொழில் ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனும் உங்களுடைய தனஸ்தானாதிபதியும் அந்த இடத்த பார்க்குறாங்க. பொருளாதார ரீதியான உங்களுக்கு பணப்பழக்கங்கள்லாம் இந்த மாதத்தில் தேவைகளுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய தேவைகளை நிறைவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு வரப்போகுது. அதே போல் உங்களுக்கு மறைவு ஸ்தானங்களாகிய அந்த இடங்களெல்லாம் வந்து, அதாவது மறைவு ஸ்தானம் 12 இடத்தையும், அதே போல் உங்களுக்கு வந்து 2 இடமான தனஸ்தானத்தையும் குரு பகவான் பார்த்து கொண்டிருக்கிறாரு. அதனால் எந்த விதமான விரய செலவுகளும் வராமல் முடிஞ்ச அளவுக்கு அவர் வந்து இந்த விரய செலவுகளை தவிர்க்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் அவரே உருவாக்கி கொடுப்பாரு. அதே போல் இந்த மாதம் முழுக்க நீங்கள் வந்து எல்லா விஷயத்துலேயுமே வந்து ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு உங்களுடைய சூழ்நிலைகளை எல்லாமே மாற்றி அமைத்து கொள்வீங்க. இதை வந்து நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. அதே போல் இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சூழ்நிலைகளை, நல்ல கூட்டு நண்பர்கள் மூலமாக கூட்டு தொழிலில் வந்து வியாபார ரீதியான வளமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு வர்றதுனால இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க. ஏற்கனவே உங்கள் லாபஸ்தானத்தை உங்கள் தொழிற்சானத்தை பார்த்துட்ருக்கிறதுனாலையும் உங்கள் தொழில் வந்து ஏதாவது ரூபத்தில் வளமாக மென்மேலும் வளர்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் வர்றதுங்கிறதுனால இதை பயன்படுத்திக்கிங்க. உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணை வந்து 3 5 6 இந்த 3 வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய எண்ணாக வருது. அந்த எண்ணுகளில் உள்ள கூட்டு எண்கள் வரக்கூடிய அந்த நாட்கள் எல்லாம் உங்களுடைய நற்காரியங்கள் எல்லாம் செய்து வளமாக வாழுங்கள். அதே போல் உங்களுக்கு நிறம்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு வந்து வெள்ளை நிறம், பச்சை நிறம், நீல நிறம், இந்த 3 நிறமும் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால அந்த நிறங்கள் உள்ள ஆடைகளை அணிந்து கொள்ளுங்கள். அதே போல் இந்த மாதத்தில் நீங்கள் பரிகாரம்னு சொல்லும் பொழுது இந்த மாதம் முழுக்க நீங்கள் விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள். அதுவும் குறிப்பாக வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் 6-7 இந்த காலத்தில் விநாயகரை வழிபாடு பண்ணி தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றி அவருக்கு பிரியமான அவில் பொறி கடலை வைத்து வளம் அவரை வேண்டிக் கொண்டு உங்களுடைய குறைகளை அவரிடம் சொல்லி மனதார வேண்டிக் கொண்டீர்கள். விரைவில் உங்களுக்கு நல்ல சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பதோடு வளமாக வாழ்வீர்கள் என்று கூறிக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.